அமெரிக்காவுடன் ரணில் ரகசிய வேலை அம்பலத்திற்கு வந்த தகவல். இனப்பிரச்சினைக்கு தீர்வு பேச்சு. வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் குறைவு. ஹாங்காங்கில் வெள்ளத்தால் பேரழிவு. குறைந்தது 169 பேர் உயிரிழப்பு. பெருவில் அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காண ஒன்று திரண்ட தலைவர்கள். மீண்டும் சூறாவளி ஏற்படும் அபாயம். காலநிலை மாற்றம் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. உக்ரைனில் பாரிய சத்தத்துடன் முக்கிய நகரங்களில் வெடித்து சிதறும் ஏவுகணை குண்டுகள். அதிகரிக்கும் போர் பதட்டம். பண்டிகை காலத்தில் மக்களுக்கு ஏற்பட உள்ள நெருக்கடி மற்றும் ஒரு விலை அதிகரிப்பு. அதிபர் ரணில் விக்ரமசிங்கே எம்சிசி எனப்படும் மிலேனிய சவால்கள் ஒத்துழைப்பு மற்றும் சோபா ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்த தேவையான திட்டங்களை முன்னெடுப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ விதாரண குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான கலந்துரையாடல்களை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவருடன் அதிபர் முன்னெடுத்துள்ளதாக இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் திஸ்ஸ விதாரண சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், லாபம் தருகின்ற ஸ்ரீலங்கா டெலிகாம், இலங்கை மின்சார சபை போன்ற நிறுவனங்களை தனியாருக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் விற்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறது. என்னும் பேரேரோ பொருளாதாரத்தை உயர்த்த பல நடவடிக்கைகளை எடுத்தார். ஆனால் தற்போது எதுவுமே இல்லை. இதனால் இளைஞர் யுவதிகள் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். என்சிசி சோபா ஒப்பந்தத்தை செய்ய ரகசியமாக வேலை இடம்பெறுகிறது. அவ்வாறான நிலை ஏற்படுமானால் அமெரிக்க ராணுவம் வந்து நிலைமை மோசமாகும். அவர்களுக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. தோட்ட தொழிலாளர்களின் உரிமையாளர்களாக மாற்றி குறிப்பிட்ட நிலங்களை அவர்களுக்கு வழங்கினால் அவர்கள் முழுமூச்சாக பாடுபட்டு டாலரை பெறலாம். இதனால் தேயிலை ரப்பர் மூலம் பெருமளவு டாலரை பெற முடியும். செவிலின் காதில் ஊதிய சங்கு போல அரசாங்கம் இருக்கிறது. இந்த நிலையை மாற்ற வேண்டும். லங்க சமசமாய கட்சி யாழ்ப்பாணத்தில் சாவி சின்னத்தில் எதிர்வரும் காலங்களில் போட்டியிட இருக்கிறது. இனமத பேதமில்லாமல் அனைவரும் வாக்களித்து எம்மை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றார். தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்துள்ள பேச்சுவார்த்தை வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் குறைவாக காணப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எனினும் பேச்சுவார்த்தை காலப்பகுதியில் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை ஓரளவிற்கு தீர்த்துக் கொள்ள திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் உள்ள தமிழரசு கட்சியின் வட்டாரக்கிளை நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்களுடன் விசேட கலந்துரையாடலில் நேற்று திருக்கோவில் விநாயகபுரத்தில் இடம்பெற்றது. இதன்போது கிழக்கு மாகாண தமிழர்களின் பிரச்சினைகள், அரசியல் இருப்புகள், காணி விடுவிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு வட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன. கலந்துரையாடல்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், தவராசா கலையரசன், ராசமாணிக்கம் சாணக்கியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது உரையாற்றிய சுமந்திரன் அதிபருடன் பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக கருத்து வெளியிட்டார். கொங்கோ ஜனநாயக குடியரசின் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது. தலைநகரில் பெய்து வரும் கனமழையால் குறைந்தது 169 பேர் உயிரிழந்துள்ளதாக ஐநா மனித அபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. வெள்ளம் காரணமாக மேலும் 30 பேர் காயமடைந்தனர் என்றும் 280 வீடுகள் முழுமையாக சேதம் அடைந்துள்ள நிலையில் 38,000 குடியிருப்பாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இறந்தவர்களின் நினைவாக 3 நாள் தேசிய துக்க தினம் அனுஷ்டிக்கப்படும் என்று, அவர்களின் உடல் கண்ணியமாகவும் பாதுகாக்கவும் அடக்கம் செய்யப்படும் என்றும் அரசாங்கம் உறுதி செய்துள்ளது. மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்காவில் குறைந்தது 20 வெவ்வேறு நாடுகள் 8.2 மில்லியன் மக்கள் சமீபத்திய வாரங்களில் பெய்து வரும் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று மட்டும் 2.9 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக 50,000 அதிகமான வீடுகள் அழிவடைந்துள்ளதாக ஐநா மனிதாபிமான விவகாரங்களுக்கு ஒருங்கிணைப்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் பதவி நீக்கம் காரணமாக ஏற்பட்டுள்ள ஆழமான அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் பெருவில் இடம்பெற்று வருகின்றன. மாநில சபை அதிகாரத்தின் அனைத்து கிளைகளின் பிரதிநிதிகளும் உள்ளடங்கிய அமைப்பு மற்றும் நாட்டின் தேவாலய தலைவர்கள் தலைநகர் விமானில் கூடினர். முன்னதாக டிசம்பர் 7 பெட்ரோ ஹாஸ்டிலோ மீதான குற்றச்சாட்டுக்கு எதிராக வன்முறை போராட்டங்களை தொடர்ந்து 2 அரசாங்க அமைச்சர்கள் ராஜினாமா செய்தனர். இதன்போது இடம்பெற்ற போராட்ட
போராட்டங்களின் போது 20 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மெட்டோர்புரம் உள்ளூர் விமான நிலையத்தை மூடுமாறு எதிர்ப்பாளர்கள் வற்புறுத்தியதை அடுத்து தென்கிழக்கு நகரமான குஸ்கோவில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சிக்கியுள்ளனர். பெருபல ஆண்டுகளாக அரசியல் கொந்தளிப்பில் இருந்து வருகிறது. காஸ்டிலோ காங்கிரஸை கலைத்து அவசரகால நிலையை அறிமுகப்படுத்துவதற்கான அறிவித்த போது சமீபத்திய நெருக்கடி உருவானது. இருப்பினும் அவரது திட்டம் தோல்வியடைந்தது மற்றும் காங்கிரஸ் அவரை பதவி நீக்கம் செய்ய அதிக அளவில் வாக்களித்தது தற்போது தடுப்பு காவலில் உள்ள காஸ்டிலோ கிளர்ச்சி மற்றும் சதி குற்றச்சாட்டின் பேரில் விசாரிக்கப்பட்டு வருகிறார். அவர் அனைத்து குற்றச்சாட்டையும் மறுத்து இன்னும் நாட்டின் சட்டபூர்வமான ஜனாதிபதி என்று வலியுறுத்தினார். ஆர்ப்பாட்டக்காரர்கள் காங்கிரஸை மூட வேண்டும், புதிய ஜனாதிபதி டீனா பெலுவாட் ராஜினாமா செய்ய வேண்டும் மற்றும் முன்கூட்டியே தேர்தலுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். வெள்ளிக்கிழமை காங்கிரஸ் அடுத்த ஆண்டு தேர்தலை முன்னோக்கி கொண்டு வரும் முன்மொழிவுக்கு எதிராக வாக்களித்தது. நாட்டின் காலநிலையில் தாக்கம் செலுத்திய மாடஸ் சூறாவளி பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூறாவளி தாக்கத்தால் சமீப நாட்களில் நாடு முழுவதும் ஒரு குளிர் காலநிலை ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இந்த தாழ்வு பகுதி தாழ்மண்டலமாக பின்னர் புயலாகவும் வலுவடைந்தது. இதன் காரணமாக தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்கள் உட்பட இலங்கையின் சில இடங்களில் கடும் மழை பெய்தது. இந்த நிலையில் இந்தியா முழுவதும் திடீரென சூறாவளி காற்றின் தோற்றம் ஏற்பட்டது. இந்த சூறாவளி திருகோணமலையிலிருந்து வடகிழக்கு திசையில் சுமார் 370 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. இதன் காரணமாக நாடு முழுவதும் சீரற்ற காலநிலை நிலவியமே குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நாட்டில் கடந்த 16 முதல் 22 வரையிலான காலப்பகுதியில் காலநிலை மாற்றம் ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் பணிப்பாளர் நாயகம் அதுள்ள கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். கடந்த 16 முதல் 22 வரை அந்தமான் தீவைச் சூழ உள்ள நிலைமை தற்போது காணப்படுவதாகவும் காற்றழுத்த தாழ்வு நிலை சிறிதளவு வளர்ச்சியடைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நாட்களில் மழை அதிகரிக்குமா அல்லது சூறாவளி ஏற்படுமா என்பது உறுதி செய்யப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது சூறாவளியாக மாறி இலங்கையை பாதிக்குமா என்பதை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. எனினும் அவ்வாறான நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளதா பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். வளிமண்டலவியல் அமைப்பு மற்றும் வழித்தடத்தில் உள்ள நீராவியின் அளவை பொறுத்தே அனைத்து அமையும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உக்ரைன் தலைநகர் கீவ் நகரின் மத்திய பகுதியில் இன்று காலை ரஷ்ய படைகள் தொடர்ந்தும் தாக்குதலை நடத்தியுள்ளனர். இதன்போது உக்ரைன் மீது ஒரே நாளில் ரஷ்யா 60 மேற்பட்ட ஏவுகணை தாக்குதலை தொடுத்துள்ளது. இதனால் கீவ் நகரத்தின் உட்கட்டமைப்பு சேதமடைந்ததால் அங்கு குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளதுடன் மெட்ரோ சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முக்கிய நகரங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான வீடுகள் இருளில் மூழ்கியுள்ளன. 4 நகரங்கள் குண்டுவெடி சத்தமும் துப்பாக்கி சண்டை ஓசைகளும் தொடர்ந்த வண்ணம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன. கடலில் இருந்து ரஷ்ய ஏவுகணைகளை ஏவியதாகவும் விமானம் மூலம் குண்டுகளை வீசியதாகவும் உக்ரைன் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதன்போது 4 மாடி கட்டிடம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து 2 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 10 பேர் படுகாயமடைந்துள்ளனர். பண்டிகை காலத்தில் அரிசியின் விலை அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாக இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இலங்கை சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜூ கே சேமசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து அரிசி இறக்குமதி செய்வதை நிறுத்த அரசாங்கம் தீர்மானித்ததன் மூலம் இவ்வாறு அரிசியின் விலை அதிகரிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 1 கிலோ அரிசியின் விலை 115 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எனவே அரிசி இறக்குமதியை நிறுத்துவதன் பயன் விவசாயிகளுக்கோ அல்லது நுகர்வோருக்கோ கிடைக்கப் போவதில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.